வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் மேரேஜ் ஃபன்னி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய 90s கிட்ஸ்க்கு இன்னும் மேரேஜ் ஆகாமல் இருக்கும், அவங்களுக்குலாம் இந்த வீடியோ பார்க்கும்போது வயிற்றுச்சலாக இருக்கும். சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறதை விட கல்யாணம் பண்ணாமல் ஃபீல் பண்ணிட்டு போகலான்னு நான் சொல்லுவேன். நானும் ஒரு 90s கிட்ஸ் தான், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் 90s கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பக்கம்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் பொண்ணோட, அதாவது கல்யாணம் பண்ணும்போது தான் பொண்ணோட முகத்தையே காமிப்பானுங்களாம். அந்த முகத்தை திறந்து காமிச்சோன்னே அவன் ஓடுற ஓட்டத்தை மட்டும் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. என்ன ஓட்டம் இதான், அழகை பார்த்து பயந்து ஓடுறதோ? ஒருவேளை பொண்ணு ரொம்ப அழகாக இருந்திருக்குமோ, நமக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடச்சிச்சின்னு நினச்சிட்டு ஓட்டாரோ? கல்யாணம் அப்படின்னாலே நிறைய சடங்கு சம்பிரதாயம் இருக்கும். நம்மளை விட, நம்ம தமிழ்நாட்டை விட அந்த வடக்கன்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதில் இந்த கல்யாணம் முடிஞ்சது இந்த அரிசி அள்ளி பின்னாடி போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இங்கே ஒரு பொண்ணு அரிசி அள்ளி போடுது, என்ன குலவரியில் இருந்துச்சுன்னு தெரில, அப்படி அள்ளி போடுது. உண்மையிலே இவங்கெல்லாம் கல்யாணம் பிடிச்சி பண்ணுறாங்களா இல்லை ஒரு கடமைக்கு பண்ணுறாங்களா என்னன்னே தெரில, காமெடியாக இருக்குது பாருங்கள். அந்த அரிசியே இந்த பாடுபடுதுன்னா மாப்பிள்ளைக்கு ஃப்யூச்சரில் என்ன நிலமன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கல்யாணம் அப்படின்னாலே சீர்வரிசையில் கண்டிப்பாக பைக் இருக்கும். மாப்பிள்ளைக்கு ஒரு பைக்கை கொடுப்பாங்க. அவர் கல்யாணம் ஆன உடனே பொண்ணை அந்த வண்டியில் ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏறினோடனே கீழே இறக்கி விட்டார், கீழே தள்ளி விட்டார். அந்த பையன் சாமி கும்பிட்டுட்டு வண்டி எடுக்கும்போதே நீ சுதாரிச்சிருக்கணுமா இல்லையா, அவனுக்கு வண்டி ஓட தெரியுமா தெரியாதா அப்படின்னு. மாப்பிள்ளை எப்படியாச்சும் வண்டியை ஓட்டிடுவாருன்னு நினச்சி அந்த பொண்ணு நம்பி ஏறிச்சு இன்றைக்கே கவுத்து விட்டேப்பா. கல்யாணம் அப்படின்னாலே மாப்பிள்ள வந்து தாளிக்கிட்டுவார். எல்லா தடவையுமே மாப்பிள்ளையே தாளிகிட்டுருக்காரு, புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. கர்நாடகாவில் இந்த கல்யாணத்தில் ஐயர் அடுத்து ஒரு கல்யாணம் இருக்கும் போல் அவசரத்தில் தாலி எடுத்து பொண்ணு கையிலே கொடுத்துட்டாரு. பொண்ணும் தாலி கட்ட போயிடுச்சு, மாப்பிள்ளையும் கழுத்து குனிறாரு. அப்போ ஓடி வந்த ஒரு வெள்ளை சட்டை, ஐயோ கல்யாணத்தை மாற்றி பண்ணுறாங்களே அப்படின்னு மறுபடியும் தாலியை வாங்கி கொடுக்குது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, மாப்பிள்ளைகிட்ட ஐயர் தான் ஏதோ ஒரு குழப்பத்தில் அடுத்த கல்யாணத்துக்கு போகிற அவசரத்தில் தாலி எடுத்து கொடுத்தாரு. ஆனால் பொண்ணும் வாங்கி கட்டுது, மாப்பிள்ளையும் கழுத்து நீட்டுறாரு. என்னங்கடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது, பயங்கர ஃபன்னியாக இருக்குது. இதை எப்போனாலும் மாப்பிள்ளை சொல்லி காமிச்சிட்டு தான் இருப்பார், அன்னைக்கே நீ எனக்கு தாலி கட்ட வந்தவ தானே அப்படின்னு பயங்கரமாக இருக்கு. போங்க, கல்யாணம் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் என்னென்னா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, வரிசையாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் மாதிரிலாம் வந்து அந்த பக்கம் பண்ண மாட்டாங்க. அந்த பக்கம் என்னென்னா தலையில் கையிலலாம் பால் ஊற்றுறது, தலையில் அச்சனை போடுறது, தலையில் வந்து அப்பளத்தை போட்டு நொறுக்கிறது, இந்த மாதிரி வித்தியாசமாக நிறைய சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல கையில் பால் ஊற்றிட்டு தலையில் அச்சத்தை போடணும். இங்கே ஒரு புழு சட்டை, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த புழு சட்டையை இவர் பெரிய மனுஷன் அப்படின்னு நம்பி கூப்பிட்டா அந்த பொண்ணு தலையிலையும் மாப்பிள்ள தலையும் பாலை ஊற்றி விட்டு போயிட்டார். ஏங்க பாவம் அந்த பொண்ணு, இந்த கல்யாணத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ மேக்கப் போட்டிருப்பாங்க, எவ்வளோ நேரம் அந்த மேக்கப் போடுவாங்க தெரியுமா? அந்த மேக்கப்பை போட்டு வருஷத்தில் ஒரு நாள் கல்யாணத்தில் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தால் பாலை ஊற்றி அதை பாலாக்கிட்டு போயிட்டேப்பா. என்னப்பா உனி ஒரு பெரிய மனுஷன்னு நம்பி கூப்பிட்டாங்க, உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் நின்று எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இதான் ஃபஸ்ட் டைம்னா நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றிருக்கலாம். பாவம் அந்த பொண்ணு. இந்த மாதிரி பாலை ஊற்றும்போது கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பியிருக்கலாம், கையில் ஊற்றுங்கடா அப்படின்னு. தலையிலேயே ஊற்றுறாங்க, மறுபடியும் இங்கே ஒரு மாப்பிள்ளைக்கு ஊற்றுறாங்க. இங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த பொண்ணு பயங்கரமாக சிரிக்குது, பொண்ணை மட்டும் சும்மா விட்டுருவாங்களா, அடுத்து வரவங்க பொண்ணு தலையிலே தான் ஊற்றுறாங்க, மாப்பிள்ளையும் பொண்ணையும் பால்லையே நினைக்கிறாங்க. பாவம் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க நல்லபடியாக, அப்படி ஆசீர்வாதம் பண்ணுறன்ற பேரில் அவங்க தலையில் பாலை ஊற்றி குளிக்க வைக்கிறீங்களேடா. பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து சிரிச்சிச்சு, பொண்ணுக்கும் தலையில் பாலை அபிஷேகம் பண்ணிட்டானுங்க. பொண்ணோட கதையும் முடிஞ்சிச்சு. எல்லா ஒரு கல்யாணத்துலேயும் அச்சனை தான் அள்ளி போடுவாங்க. ஃபஸ்ட்டில் வந்து அரிசி பருப்புலாம் கலந்து மாப்பிள்ளை பொண்ணெலாம் நல்லா இருக்கணும், 16 பெற்று பெருவாழ் வாழணும் சொல்லி அள்ளி போடுவாங்க. இப்போலாம் அதெல்லாம் கிடையாது, இப்போலாம் வந்து ஸ்ப்ரே தான், ஒன்லி ஸ்ப்ரே. உலகம் வந்து நிறைய மாறிக்கிட்டு இருக்கு, ஸ்ப்ரேவை அடிச்சு விடுறது, அப்படி பூச்சி மருந்து மாதிரி எல்லாமேலேயும் அடிச்சு விட்டுறது. இதுக்கு ஒரு ஐயர் என்ன பண்ணுறாரு, முழுசாக முக்காட போடுறாரு. ஏன்னா பொண்ணு மாப்பிள்ளை மேலே அடிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஐயர் மேலே தாங்க அடிக்கிறாங்க. அது முழுசாக முக்காட போட்டால் கூட அவர் ஃபுல்லாக காற்றுல விலகி அவர் மூஞ்சி கீஞ்சியெல்லாம் அப்பிடுது. பாவங்க அவங்க ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சு விட்றாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, நம்ம மதுரையில் தான். மதுரை வந்து எங்கள் ஊர், மதுரையில் நடந்த சம்பவத்தை பாருங்கள். இந்த ஐயருக்கு எல்லா கல்யாணத்துலேயும் போய் நிறைய அனுபவம் இருக்கும் போல், அவர் ஏற்கனவே வந்து பார்த்த அனுபவத்தில் முழுசாக முக்காட போட்டார். இருந்தாலும் அந்த ஸ்ப்ரேயை வச்சு அடித்து அவர் மேலே ஃபுல்லாக அடித்து பக்கத்தில் இருக்க எல்லாருமே அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து நம்ம அச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியும் அந்த இல்லைன்னா பூவை தான் மேலே போடுவோம். இப்போ என்ன கலாச்சாரம் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரேவை அடித்து பயங்கரமாக பண்ணுறாங்க. இப்போலாம் 90s கிட்ஸுக்கு பொண்ணும் கிடைக்க மாட்டேது, மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேது, கல்யாணம் ஆக மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது
இவர் ஒரு 90s கிட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இவர் பொண்ணு கிடச்ச சந்தோஷத்தில் இவர் ஆடுற ஆட்டத்தை பாருங்களேன். அவர் ஆடுறதே வித்தியாசமாக இருக்குது, வேறு லெவலில் ஆடுறாரு. என்ன ஸ்டெப்புன்னே புரியலை. பொண்ணு பார்த்து அப்படியே இங்கே பயந்துரும் போல் அந்தளவுக்கு பயங்கரமாக ஆடுறாரு. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குங்க பாருங்கள். இப்போலாம் கல்யாணம் முடிஞ்சால் யாரையும் ஆசீர்வாதமே வாங்க மாட்டாங்க. காலில் விழுந்து பொண்ணு மாப்பிளையும் ஆசீர்வாதம் வாங்காத இந்த காலத்தில் பொண்ணை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்கள். பயங்கரமாக காலில் விழுந்து சாஸ்டாங்கமாக விழுந்து மரியாதையாக ஆசீர்வாதம் வாங்குது. அந்தளவுக்கு பொண்ணை வந்து ஒழுக்கமாக மரியாதையாக வளர்த்துருக்காங்க. ஆனால் பொண்ணை மட்டும் மரியாதையாக வளர்க்கலை, நீ மட்டும் தான் பெரியாளா, நீ மட்டும் தான் மரியாதையாக வளர்ந்துருக்கியா, நாங்களாம் அதை விட உனக்கு மேலே வந்து நாங்களாம் மரியாதையான ஆளுன்னு சொல்லிட்டு மாப்பிளையும் மாலையை போட்டுட்டு அவரும் சாஸ்டாங்கமாக காலில் விழுறாரு. பார்த்தீங்களா, இங்கே நிற்கிறார் அவர். இந்த கல்யாணத்தில் கல்யாண பொண்ணு வந்து பயந்த சுவாவோன்னு சொல்லியிருக்காங்க. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சோடனே இந்த மாலை மாற்றிட்டு இருக்காங்க. மாலை மாற்றும் போது ஏதோ ஒரு பட்டாசு வச்சுருக்காங்க. ஆனால் பயந்த சுவாவம்னு சொன்னாங்க. இந்தளவுக்கு பயந்த சுவாவமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அது பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சிச்சு, மாலை மாற்ற போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம், எதுக்கு அவசரம், தட்டு தடுமாறி கீழே விழுந்து மாப்பிளைக்கு மாலையை போட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து மட்டையாயிடுச்சு. பயங்கரமாக கீழே விழுந்து மண்டைக்கண்டையெல்லாம் உடச்சிருச்சு. இதே மாதிரி மேரேஜ் பண்ணி வீடியோஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை போட்டுவிட்டு கீழே கமெண்ட்டில் ஏதாவது சொல்லி விடுங்க. அடுத்து உங்களை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் சீ யூ.